வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு தடியங்காய் பச்சடி அல்லது தடியங்காய் கூட்டு, எங்கள் ஊரில் நாங்கள் தடியங்கான்னு சொல்லுவோம், வெள்ளை பூஷணிக்கான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மும்பையில் இப்படி தான் கிடைக்கும், நம்ம ஊரில் பெருசாக கிடைக்கும். இப்போ இதை நான் கட் பண்ணி குயிக்காக நம்ம பச்சடி பண்ணோம். இப்போ நான் வந்து பாத்திரத்தை காய வச்சுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிடலாம் அல்லது நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கிடலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுருக்கேன், ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி கொஞ்சம் வதங்கி விடுங்க, லைட்டாக ஷைன் ஆகிட்டேன். இந்த மாதிரி லைட்டாக வதங்கி கிடட்டும், வேகலாம் வேண்டாம். ஜஸ்ட் காயம் நான் கொஞ்சம் விதையும் சேர்த்து தான் போட்டிருக்கேன், ஏன்னா இங்கே வந்து ரொம்ப இளங்குள்ளதாக தான் இருக்கும், அதனால் நான் விதையை எடுக்கலை. நீங்கள் விதைய பெருசாருங்க, அந்த விதை பாகத்தை எல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு கலந்து, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் நல்லா சாப்பிடும், இது நல்லது உடம்புக்கும் நல்லது. அடிக்கடி நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம். ஊரில் எல்லாருக்குமே இந்த கூட்டு தெரியும். இப்போ இதில் வந்து நிறைய பேர் மஞ்சள் ஆட் பண்ண மாட்டாங்க, நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணுவேன், ஏன்னா கொஞ்சம் போரிங்காக ஒயிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து வேண்டாங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, தேவையில்லை. லைட்டாக இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு வேக வைக்கணும். வெந்துவிடும், கவர் பண்ணி. இப்போ நான் இதில் 2 சில்லி தேங்காய், மிளகாய் 3, பூண்டு ஒரு 3 பல்லு சேர்த்துருக்குறேன். இதை நம்ம என்ன பண்ணணும், அதாவது மையா அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கிடணும் கொஞ்சம் குறை குறைப்பாக. இது எங்கள் ஊரில் கல்யாண வீட்டில் வந்து இது ரொம்ப ஸ்பெஷல், எப்படி இந்த பச்சடி இருக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா வெந்துட்டு. இந்த மாதிரி இதுக்கு மேலே தண்ணி வைக்காதீங்க, இதுதான் கரெக்டு. இப்போ இந்த மசாலை, இப்போ நான் அரைச்ச மசாலையை கலந்து, நான் கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன், இதை நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக இதோட அதாவது மசாலையை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறதுக்கு பரவாயில்ல, இதோட ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா இது வேக வச்சு வச்சது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது இல்லாமையும் பண்ணுவாங்க, இது தான் போடணும் அப்படின்னு இல்லை, இது போட்டால் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். அதனால் இது எல்லாமே நான் கலந்துருவேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இந்த பருப்பு இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் வெந்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம கலந்துருவோம். 5 மினிட்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிட்டு நல்லா வாசனை நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நானே 2-3 ஸ்பூன் தயிர் கலப்பேன். தயிர் 2 நல்லா ரொம்ப புளிக்காத ஃப்ரெஷ் தயிர் கலந்துக்கோங்க. இப்போ இது ஒரு 1 மினிட்க்கு இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ இது ரெடி ஆகிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நான் ஸ்லோ ஃபயரில் வச்சுருப்பேன். இப்போ நம்ம லைட்டாக தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி தேவைன்னா கொத்தமல்லி தேவையில்ல தூவிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி இப்போ நம்ம தாளிச்சு போட்டுருவோம். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேங்காய் எண்ணெய் ரொம்ப சூட்டாக இருக்கும், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நான் தேங்காய் எண்ணெய் இல்லை, நான் சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறேன். இப்போது
ரெண்டு சில்லி தேவைன்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இது நம்ம உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக, ஏன்னா நம்ம அந்த பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு இப்போ நல்லா பொரியுது கடுகு. தேங்க் சாரி வெங்காயம், சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சுக்கட்டும். இப்போ நான் நல்லா தாளிச்சாச்சு, நல்லா ப்ரௌன் ஆகிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தெரியாத பிள்ளைங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்னா, நீங்கள் பருப்பு போடணுங்கிற அவசியமே இல்லை. அதை போடணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அல்லது வேண்டாம். பருப்பு போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தயிர் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.